வெல்கம் டு சிட்டுக்குருவி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி வேலைக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்மளை நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருவோம், முடித்த பிறகு எந்த டெக்னாலஜியில் வேலைக்கு போகணும், எப்படி வேலை தேடணும் அப்படிங்கிறது நமக்கு அதை பற்றி அவேர்னஸ் தெரியாது. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்குற வீடியோ தான் இது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எந்த சைடில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா முழுசாக கிடைக்கும். நம்ம இப்போ அதை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது போகிற ஜாப் பற்றி பார்க்குறது எல்லாமே பிஇபிடெக், டிப்ளமோ, பிஎஸ்சி இவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஇபிடெக்கில் ஐடி, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ், டிப்ளமோவில் சேம் டிபார்ட்மெண்ட்ஸ், பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன வேலைகள் இருக்குது. மெயினாக இன்ஜினியரிங் முடித்து ஐடி, சிஎஸ்சி, இசி, ட்ரிபிள்இ பசங்க எப்படி வேலை தேடுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இன்டர்வியூ பொறுத்து மூணு டைப் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு, ஒன்று ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ, இன்னொன்று ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ, இன்னொன்று வாக்இன் இன்டர்வியூ. ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம காலேஜிலே வந்து எடுப்பாங்க, ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம வெளி காலேஜில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வாக்இன் இன்டர்வியூ நம்ம டைரெக்டாக கம்பெனி கொடுக்குற டைமிங்கில் நம்ம போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காலத்துலலாம் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ கம்மியாயிடுச்சு. ஸோ வாக்இன் இன்டர்வியூஸ் தான் இப்போ இருக்குது. நமக்கு இன்ஜினியரிங் முடித்தோடனே ஆன் கேம்பஸில் இன்டர்வியூ வேலை கிடச்சிச்சுன்னா அவங்களோட ஒரு அதிர்ஷ்டசாலி யாராலும் இருக்க முடியாது. அப்படி ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வேலை தேடுறது கஷ்டமாக இருக்கும். பட் அது கொஞ்சம் தான் கஷ்டம், நம்மளை நாமளே எப்படி வளர்த்துக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வேலை கிடைக்கும். நம்ம முதல் எந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம வேலைக்கு போகணும். அதை பற்றி வரப்போகிற இதில் பார்க்கலாம். ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவோட டாப் 10 எம்என்சி கம்பெனி இதுதான், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, போலாரைஸ், மைண்ட்ரி, ஆரக்கிள், எல்என் இன்ஃபோடெக், எம்ஃபாசிஸ். இவங்க தான் இந்தியாவில் டாப் எம்என்சி கம்பெனிஸ். இவங்க வந்து டிசிஎஸ் இதில் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஆன் கேம்பஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சிஎம்எம் லெவல் 5 கம்பெனிஸ், அதாவது கம்பெனிஸ்லேயே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, 4, 5 இருக்குது. சிஎம்எம் லெவல் 5 கம்பெனிஸ்னால் டாப் லெவல் எம்என்சி கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸில் நீங்கள் வேலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கரியர் வேகமாக குரோ ஆகும். ஹெச்பி, ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், அசென்சர், ஃப்ளெக்ஸ், இன்டெல், ஹனிவெல், சிஃபி, சிடிஎஸ், சிஜிஐ, சிட்டி பேங்க், எக்ஸாவேர், போலாரேஸ், குவால்கம், அட்டாஸ், ஐபிஎம், பாட்னி, எல்ஜி சாஃப்ட் இந்தியா, சிமான்டெக், எஸ்எஸ்ஐ டெக்னாலஜிஸ், சிண்டெல், சிமன்ஸ், இன்ஃபோசிஸ், ஐஃப்ளெக்ஸ், ஐடிசி இன்ஃபோடெக், அமேசான், விஎம்ஆர், விர்ச்சுசா, என்டிடி டேட்டா, ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எல்என்டி இன்ஃபோடெக், என்ஐடி டெக்னாலஜி, சாஸ்கின், எம்ஃபேசிஸ், சத்யம், டெல், ஜோஹோ, மைண்ட்ரி, விப்ரோ, டாடா இஎல்எக்ஸ்ஐ, டிசிஎஸ், கேப்ஜெம்னி, வெரிசான், ஆர்க்கு. இந்த கம்பெனிஸ்லாம் நான் ஏன் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த கம்பெனியில் போய் என்ரோல் பண்ணுங்கள், உங்களோட ரெசியூம் அந்த கம்பெனிஸ் போய் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள். இந்த கொடுக்குற எல்லா கம்பெனிஸுமே அடிக்கடி இன்டர்வியூக்கு ஆள் இருப்பாங்க. இந்த கம்பெனியோட வெப்சைட் போயிட்டு உங்களோட ரெசியூமை, உங்களோட நேமை என்ரோல் பண்ணுங்கள். அப்படி என்ரோல் பண்ணுறப்ப கம்பெனியிலேருந்து அடிக்கடி இன்டர்வியூஸ் வரும், அதுக்காக தான் அந்த கம்பெனிஸ் உங்களை லிஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே டாப் லெவல் எம்என்சி கம்பெனிஸ். ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், நீங்கள் வாக்இன் இன்டர்வியூக்கு கண்டிப்பாக போகலாம். இப்போ ஒரு கம்பெனியில் எப்படி நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதையே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறோன்னா ஃபஸ்ட்டு அது என்ன போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ போகிறோம், என்ன டெக்னாலஜிக்கு இன்டர்வியூ போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கான ஒரு சின்ன சார்ட் தான் இது. சும்மா நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல், ரிலையன்ஸ், வோடஃபோன், டாடா, சிஃபி இவங்கெல்லாம் ஐஎஸ்பி. இவங்கள்டேருந்து ஒரு கம்பெனிக்குள்ளே இன்டர்நெட் உள்ளே வரணும், ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் வரும், ஃபயர்வால் டிவைஸ்லேருந்து சர்வருக்கு வரும், சர்வர்லேருந்து சுவிட்சுக்கு வரும், சுவிட்சிலேருந்து நம்ம யூசர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அது லேப்டாப், எதர், டெஸ்க்டாப்பில் யூசர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருப்பாங்க. இதை பற்றி நான் லேட்டராக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முத நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஆன் கேம்பஸ் தவிர்த்து வாக்இன் இன்டர்வியூ இல்லை ஆஃப் கேம்பஸோ இல்லை வேறு ஏதோ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஃபஸ்ட் சூஸ் த டெக்னாலஜி.
எந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத நீங்கள் முதல் தேர்ந்தெடுக்கணும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜியாக இருக்கணும், மோரோவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டெக்னாலஜியாக இருக்கணும். அந்த டெக்னாலஜி தேர்ந்தெடுத்து அந்த ஒரு டெக்னாலஜியை மட்டும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும், அது நல்லா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி முடித்த பிறகு அதுக்கடுத்து நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ அந்த டெக்னாலஜி நன்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஐடி ஜாப்ஸில் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், நெட்ஒர்க்கிங், கிளைண்ட் ஓஎஸ், நெட்ஒர்க் செக்யூரிட்டி, டேட்டாபேஸ், விர்ச்சுவலைசேஷன், கிளவுட், இந்த மாதிரி இதில் எல்லாமே சாஃப்ட்வேரில் வேலை இருக்குது, சர்வரில் வேலை இருக்குது, கிளைண்ட் ஓஎஸில் வேலை இருக்குது, நெட்ஒர்க்கிங்கில் வேலை இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிச்சிருக்கும், ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்கள் இந்த டொமைனில் எங்கேயாவது வேலைக்கு போகலாம். சர்வர் பிடிச்சிருக்கும், ஹார்ட்வேர் பிடிச்சிருக்கும், அப்படி பிடிச்சா நீங்கள் இதில் வேலைக்கு போகலாம். கிளைண்ட் ஓஎஸ் இல்லை உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா, எனக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் செவன், விண்டோஸ் எயிட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் வேலைக்கு போகலாம். இதெல்லாம் வேண்டாம், நெட்ஒர்க்கிங் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வேலைக்கு போகலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம வரப்போகிற ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். முதல் சாஃப்ட்வேர், உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டுமே இந்த சாஃப்ட்வேர் டொமைனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் டொமைனுக்குள்ள நிறைய டெக்னாலஜி இருக்குது. வெப் டிசைனர், இப்போது சாஃப்ட்வேர் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு எம்எக்ஸ் பிளேயர் சாஃப்ட்வேர்னா, அந்த எம்எக்ஸ் பிளேயரை முதல் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுவாங்க, லோகோ எல்லாமே வச்சு வெப் டிசைனர் டிசைன் பண்ணுவார். சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த இதுக்கு கோடிங் எழுதுவார், இது இப்படித்தான் பிளே ஆகணும், இப்படித்தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கோடிங் எழுதுவார். இவங்க ரெண்டுமே ஒர்க் பண்ணது சரியாக இருக்கான்னு இந்த டெஸ்டர் செக் பண்ணுவார். அப்படி டெஸ்ட் பண்ணி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதை ப்ரொடக்ஷனுக்கு வெளியில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வெப் டிசைனராக போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த டூல்ஸில் ஏதாவது ஒரு HTML படிச்சிருக்கலாம், அல்லது CSS பூஸ்டாக படிச்சிருக்கலாம். இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகிறீங்க அப்படின்னா இந்த ஜாவா, .NET, பைத்தான், PHP, க்ரூவி, ரூபி, பியூர் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். டெஸ்டிங் போக விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டூலில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கலாம். இப்போ சாஃப்ட்வேரில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, C++, .NET, ஜாவா, டெஸ்டிங், ஸ்கிரிப்டிங், ஆண்ட்ராய்டு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். C++ அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி இப்போ எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது சும்மா ஒரு நாலேஜுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தென் .NET, இப்போ இருக்க டெக்னாலஜியில் ரொம்ப பீக்காக இருக்க டெக்னாலஜி இதுதான் .NET தான். நீங்கள் .NET படிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரோக்ராமராக, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் எந்த கம்பெனினாலும் இன்டர்வியூ போகலாம். ஜாவா, ஒன்று நீங்கள் .NET ஏதாவது எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஜாவாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ரெண்டுமே தெரிஞ்சதா ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ், பட் ரெண்டுமே தெரிஞ்சிருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ஏதோ ஒரு இது சூஸ் பண்ணுங்கள், ஒன்று .NET சூஸ் பண்ணுங்கள் அல்லது ஜாவா சூஸ் பண்ணுங்கள். ரெண்டில் ப்ரோக்ராமிங் தான், இல்லை எந்த ப்ரோக்ராமிங் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்பராக எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்கள் இன்டர்வியூ போகலாம். அப்புறம் டெஸ்டர், அந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி வெளியில் வர்றப்ப இந்த டெஸ்டர் வந்து டெவலப் பண்ண சாஃப்ட்வேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, பக்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது எரர் இருக்கா, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாமே ஒர்க் ஆகலாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த டெஸ்டர் தான் டெஸ்ட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனுக்கு வெளியில் கொடுப்பாங்க. அந்த டெஸ்டராகவும் நீங்கள் வெளியில் போகலாம். இன்னொன்று ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன். ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸ்கிரிப்டிங் இஸ் ஒன் ஆஃப் த கோடிங் தான். ஆட்டோமேஷன் என்னென்னா 10 பேர் பார்க்குற வேலையை ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி முடிச்சிடும். இப்போ எம்என்சியில் ஃபுல்லாகவே ஆட்டோமேஷன் தான் அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எந்த எம்என்சியிலனாலும் ஈஸியாக ப்ளேஸ் ஆகலாம். ஸ்கிரிப்டிங்க்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆகலாம் எம்என்சியில். தென் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், இப்போ இருக்க மொபைல் ஃபோன் எல்லாமே ஆண்ட்ராய்டில் தான் இருக்குது. அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறது இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர் தான் டெவலப் பண்ணுவார். இதை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், பட் இதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துருந்தோம், இப்போ பார்க்க போகிறது ஹார்ட்வேர், நெட்ஒர்க்கிங் அந்த சைடு பார்க்குறோம். சர்வர் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சர்வர்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர், IBM, சோலரைஸ். இப்போ பீக்காக இருக்குது, இந்தியாவில் ரொம்ப யூஸ் பண்ணுறது விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை லினக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு சர்வர் இருக்கும், அது எதர் விண்டோஸாக இருக்கும் அல்லது லினக்ஸாக இருக்கும். ஸோ இதை பற்றி ரெண்டுலேயும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் போகலாம். இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு விண்டோஸ் சர்வர் பிடிச்சிருக்கு, விண்டோஸ் சர்வரை பற்றி நீங்கள் வேலைக்கு அது சம்மந்தமாக விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் MCSE அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் முடித்தா
உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறது மேண்டேட்ரியா? இப்போ பார்க்க போகிறது சர்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேஷன் முடிக்கிறது மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் நிறைய கம்பெனிகளில் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் உங்கள் ரெசியூமில் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு நாக்ரியில் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு கால்ஸ் நிறைய வரும். ஸோ சர்டிஃபிகேஷன் முடித்தா நாலேஜும் இருக்கும், மோரோவர் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எம்சிஎஸ்ஏ போகிறீங்க அப்படின்னா இந்த மூணு சர்டிஃபிகேட்டில் மூணு முடித்தா எம்சிஎஸ்ஏ சொல்லுவாங்க, இல்லை இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். ரெட் ஹாட் ஆர்ஹெச்சி சர்டிஃபிகேட் முடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. விண்டோஸ்க்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். விண்டோஸ் வந்து நம்ம மவுஸ் மூலமாக யூஸ் பண்ணுவோம், இந்த ரெட் ஹாட் லினக்ஸ் ஆர்ஹெச்சி ஃபுல்லாகவே நம்ம கமாண்ட் லைன் மூலமாக யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு விண்டோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அந்தது முடிங்க, லினக்ஸ் பிடிச்சிருந்தா இது முடிக்கலாம். ஆரக்கிள் லினக்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆர்ஹெச்சி தான் ரொம்ப டாப் சர்டிஃபிகேஷன். இது நீங்கள் முடிச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுவரைக்கும் நம்ம சர்வர் ஓஎஸ் பற்றி பார்த்தோம், இப்போ கிளைண்ட் ஓஎஸ் அதாவது விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இந்த கிளைண்ட் ஓஎஸ் சப்போர்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் கிளைண்ட் ஓஎஸ் நல்லா தரவாக இருந்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங்கில் டாப் டு பாட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங்கில் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் போகலாம். ஒரு கம்பெனியில் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் அவங்க ஆள் இருப்பாங்க, அல்லது சர்வீஸ் சப்போர்ட் எடுப்பாங்க, இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஃபீல்டு சப்போர்ட் இன்ஜினியர்னா நீங்கள் பைக் வச்சுருக்கணும், பைக் மேனேஜராக இருக்கணும், கஸ்டமரோட வீட்டுக்கோ இல்லை கஸ்டமரோட ஆஃபீஸ்க்கோ போய் அதை சர்வீஸ் பண்ணுறவராக இருக்கணும். இந்த டெக்னிக்கல் சப்போர்ட், ரிமோட் சப்போர்ட், சர்வீஸ் டெஸ்க்லாம் இப்போ வரப்போகிற இதில் பார்க்கலாம். சர்வீஸ் டெஸ்க் ஆர் ஐடி ஹெல்ப் டெஸ்க், இதை L1 சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சியில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில் என்னென்னா இந்த TCS, விப்ரோ அந்த கம்பெனிக்காரங்க வந்து வெளிநாட்டிலேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி ப்ராஜெக்ட் வாங்குறப்ப அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் யூஎஸில் இருக்கலாம், இல்லை யூகேல இருக்கலாம், இல்லை சிங்கப்பூரில் இருக்கலாம். அப்படி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சிஸ்டமில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த சிஸ்டமில் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து சிஸ்டமில் வந்துட்டு இமெயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து சிஸ்டமில் எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்கிறப்ப இந்த மாதிரி L1 டெஸ்க் கால் பண்ணுவாங்க. இவங்க அதை வந்து டிக்கெட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு டிக்கெட்டை கிரியேட் பண்ணி அதை டிக்கெட்டை கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதை ஒரு டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. சிஸ்டம் வந்துட்டு இமெயில் அப்படின்னா இமெயில் அப்ளிகேஷன் டீமுக்கு அதை அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணி கஸ்டமர் இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு ஃபுல்லாக கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் கம்பெனியில். இவங்க தான் கால்ஸ் எடுத்து அதை ரிசீவ் பண்ணி கஸ்டமரை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்ட்டாக வேணும். இருந்துச்சுன்னா நீங்கள் L1 ஹெல்ப் டெஸ்க்காக போகலாம். டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர், டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர்னா யார்னா ஒரு சிஸ்டம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில் இந்த சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சிஸ்டமில் நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சிஸ்டம் வந்துட்டு திடீர்னு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிரும், இல்லை சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாயிரும், இல்லை ரேம் ஃபெயிலியர் ஆயிரும், இல்லை சிஸ்டம் ஆஃப் ஆயிரும், இல்லை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஓஎஸ் ஏதோ பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் பிரச்சனை இருக்கும், இல்லை ஒரு ஆன்டி வைரஸ் பிரச்சனை இருக்கும், இல்லை வைரஸ் அஃபெக்ட் ஆகி அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள டாப் டு பாட்டம் எல்லா பிரச்சனையும் பார்க்குறது யார் அப்படின்னா டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர். இந்த டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் உள்ள எல்லா அப்ளிகேஷனுக்கும் இவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தான் அதை வந்து சரி பண்ணிப்பார். தென் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், இப்போ TCS, விப்ரோ கம்பெனிக்காரங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸ் வந்து யூஎஸில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்களுக்கு சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் L1 ஹெல்ப் டெஸ்க்கு வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு டிக்கெட் எடுத்துட்டாங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. இவங்க அந்த கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த கஸ்டமர் இவர், இவங்க இங்கே வந்து டேரெக்டாக இங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி அவர் சிஸ்டமில் ஃபோன் மூலமாக ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவரோட சிஸ்டமில் வந்து ஒரு MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த யூசருக்கு அதை இன்ஸ்டால் பண்ண தெரியல. ஸோ இவங்க தான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இல்லை அவர் வந்து ஒரு கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணும், இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவங்க ஃபோன் மூலமாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அப்படி இவங்களால் ரிசால்வ் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த ஒரு டீம் கொடுப்பாங்க, அதுதான் ரிமோட் சப்போர்ட். இப்போ இவங்க
ஃபோன் மூலமாக கைட் பண்ணுறப்ப அந்த யூசரால் சரியாக இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்து யூஎஸ்ல யூகேல இருக்க யூசரை சிஸ்டமை ரிமோட் எடுப்பாங்க, இந்த மாதிரி ரிமோட் எடுப்பாங்க. ரிமோட் எடுக்கிறது இதுதான். இங்கேருந்து அவர் பிசியை பார்ப்பாங்க, அவர் பிசியில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் பிசி ஆக்சஸ் பண்ணுவாங்க, எதாவது இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லுக் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை அதை சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சிஸ்டமோட எல்லா வேலைஸும் இவங்க பார்ப்பாங்க, ரிமோட் சப்போர்ட் பார்ப்பாங்க. பட் இவங்களால ஹார்ட்வேர் இஷ்யூ எதுவுமே பார்க்க முடியாது. ஹார்ட்வேர் இஷ்யூ பார்க்கணும் அப்படின்னா அதை டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ரிமோட் சப்போர்ட்டாகவும் கம்பெனிக்கு போகலாம். இது கம்பெனி நெட்ஒர்க். இதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. இப்போ இந்த கம்பெனிஸில் கம்பெனி நெட்ஒர்க்கில் எல்லாமே கனெக்ஷனில் இருக்கும். இதெல்லாம் லேண்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா கேபிள், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இது இந்த லேண்ட் கேபிள்னு சொல்லுவாங்க, இல்லை ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள்ஸ் தான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கேபிளில் தான் கனெக்டாக இருக்கும். இந்த கேபிளில் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னாலே இங்கே உள்ள யாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இந்த கேபிளில் ஃபால்ட் ஆச்சுன்னா இங்கே உள்ள யாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது, இது எல்லாமே இன்டர்நெட் போயிடும். ஸோ இந்த நெட்ஒர்க், இதை தான் நெட்ஒர்க்கிங் சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக பார்க்குறவர் தான் நெட்ஒர்க் இன்ஜினியர். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, நெட்ஒர்க் இன்ஜினியராக பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேண்ட் கேபிள் அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது, ஐபி கான்ஃபியர் பண்ணுறது, நெட்ஒர்க் சம்மந்தமான எல்லா வேலைகளும் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ அதான் நெட்ஒர்க் இன்ஜினியரோட வேலை. தென் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த கம்பெனியாக ரவுட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த ரவுட்டர் வந்து ரெண்டு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று ஜுனிப்பர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது சிஸ்கோ கம்பெனியோட ரவுட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் சிஎஸ்சிஎன்ஏ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுட்டரில் வேலை இருக்கும், இந்த ரவுட்டரில் உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே இந்த சிஎஸ்சிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுலாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு சர்டிஃபிகேட் சிஎஸ்சிஎன்ஏ சர்டிஃபிகேட். நீங்கள் ஒரு கம்பெனியில் நெட்ஒர்க் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ போக நினச்சிங்கன்னா இந்த சிஎஸ்சிஎன்ஏ சர்டிஃபிகேட் முடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஃபுல்லாகவே கோடிங்கில் தான் இருக்கும் சர்டிஃபிகேஷன், கோடிங் சொல்ல முடியாது, கமாண்ட்ஸில் இருக்கும். அப்புறம் ஜுனிப்பர், ஜுனிப்பரும் ஒன் ஆஃப் த ரவுட்டர் தான், பட் இந்தியாவில் நிறைய ஜுனிப்பர் யூஸ் பண்ணலை. ஸோ சிஎஸ்சிஎன்ஏ ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நெட்ஒர்க் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மொத்த கம்பெனியில் நெட்ஒர்க்கை டிசைன் பண்ணுறவர், பிளான் பண்ணுறவர். ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நெட்ஒர்க்கில் இருந்தால் இந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம போகலாம். ஸோ அந்த கேபிள்ஸ், இந்த டிவைசஸ் பற்றி பார்க்குறவங்க தான் இந்த நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ். தென் நெட்ஒர்க் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னா செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இதுதான் ஃபயர்வால். இந்த ஃபயர்வாலை பற்றி படிக்கிறவர் தான் நெட்ஒர்க் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த ஃபயர்வாலில் நிறைய கம்பெனிஸ் ஃபயர்வால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன கம்பெனிஸ் நான் சொல்கிறேன், செக் பாயிண்ட், சிஸ்கோ ஃபயர்வால், ஃபோர்டினட், சைபரோம், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸோட ஃபயர்வாலை பற்றி படித்தோம் அப்படின்னா நம்ம நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம். இப்படி தான் ஒரு கம்பெனியில் இன்டர்நெட் வரும். இன்டர்நெட் வர்றப்ப அதோட ஸ்பேம் மெயில்ஸ் அல்லது வைரஸ் சேர்த்து வரும், அதை பிளாக் பண்ணி ஸோ பண்ணுறது தான் இந்த ஃபயர்வாலோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியோட இன்டர்நெட் இங்கே தான் வரும், இந்த இடத்துல ஏதாவது ஸ்பேம் இல்லை ஏதோ ஒரு அன்வான்ட் மெயில்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபயர்வால் இதை பிளாக் பண்ணிடும். இந்த கம்பெனி சிஸ்டம் மொத்தத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஃபயர்வால். இதை பற்றி படித்தவர் நெட்ஒர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ அதுக்கு ஃபயர்வாலை பற்றி படிச்சிருக்கலாம், அல்லது ஹேக்கிங் படிச்சிருக்கலாம், இல்லை சிஏஎஸ்பி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். இது நீங்கள் வந்து கோர்ஸ் எங்கேயாவது போய் தான் படிக்கணும், ஏதாவது இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டர்நெட்லேயே இப்போ இந்த கோர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் இன்டர்நெட்லேயே படித்து நீங்களே ஆன்லைனில் இதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதலாம், உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். தென் டிபிஏ அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறாரு, அந்த டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதுவார், அந்த ப்ரோக்ராம் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும், அப்படி சேவ் ஆகிற இடம் தான் இந்த டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்லேருந்து எங்கே இருந்தாலும் யாராலும் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இந்தியாவில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு கோடிங் எழுதி ப்ரோக்ராம் எழுதுறாரு அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் சேவ் ஆகும். யூஎஸில் இருக்க ஒரு டெஸ்டர் அதை டெஸ்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். அப்படி அந்த டேட்டா பேஸ் போய் சேவ் ஆகுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அந்த ஆரக்கிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது மை எஸ்கியூஎல் அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர். இந்த ஆரக்கிளோ நீங்கள் படித்து எக்ஸ்பர்ட் ஆனாலோ, அல்லது மை எஸ்கியூஎல் சர்வர் படித்து எக்ஸ்பர்ட் ஆனாலோ, இல்லை மை எஸ்கியூஎல் படித்து எக்ஸ்பர்ட் ஆனாலோ நீங்கள் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறலாம்.
இதில் ஏதோ ஒன்றில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும். பட் இந்தியாவில் ஆரக்கிள், எஸ்கியல், மைஎஸ்கியல் இப்போ ஹதுப் ரொம்ப வளர்ந்துட்டு ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. பட் ஆரக்கிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆரக்கிள் நீங்கள் படிச்சிங்கன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் எந்த ஒரு கம்பெனினாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம். தென் க்ளவுட் டெக்னாலஜி. க்ளவுட் டெக்னாலஜி வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு டெக்னாலஜி. க்ளவுட்னா ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் அப்புறம் வந்துட்டு இமெயில் எல்லாமே க்ளவுட் டெக்னாலஜி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஜிமெயிலை நீங்கள் மொபைல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவீங்க, டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணுவீங்க, அதை நீங்கள் உங்கள் ஊரில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, வெளியூர் போனாலும் யூஸ் பண்ணுவீங்க, யூஎஸ்க்கு போனாலும் யூஸ் பண்ணுவீங்க, யூகேக்கு போனாலும் யூஸ் பண்ணுவீங்க, யூரோப் போனாலும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் இமெயிலை நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் யாருன்னா அந்த க்ளவுட் டெக்னாலஜி. இதை பற்றி படிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான இது இருக்குது. மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அமேசான் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், அமேசான் ஏடபிள்யூஎஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் க்ளவுட் டெக்னாலஜி. நீங்கள் இந்த இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா க்ளவுடில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டராக போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தென் விர்ச்சுவலைசேஷன். க்ளவுடுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் டெக்னாலஜி விர்ச்சுவலைசேஷன் தான். இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் ஆளே கிடையாது. இப்போ இதெல்லாம் வளர்ந்து வர டெக்னாலஜி, வருங்காலத்தில் இந்த டெக்னாலஜி டிமாண்ட் பண்ணும். இந்த டெக்னாலஜி யாருமே தெரிஞ்சிருக்காது. இந்த விர்ச்சுவலைசேஷனில் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வி, விஎம்ஆர், சிட்ரிக்ஸ் மூணு கம்பெனிஸ் தான் இந்தியாவில் பெருசாக இருக்காங்க, வேல்ட் லெவலே ரொம்ப பெருசாக இருக்காங்க. அதில் விஎம்ஆர் கம்பெனி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கம்பெனி. இந்த விஎம்ஆர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம். இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, விஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்டில் இந்த சர்டிஃபிகேட் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹைப்பர்வி அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம். விஎம்ஆரில் இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம். ஸோ விஎம்ஆருக்கு வந்துட்டு ஆள் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்காங்க, பட் மோஸ்ட் வாண்டட் டெக்னாலஜி. ஸோ விஎம்ஆர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எம்என்சியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. தென் சிட்ரிக்ஸ். சிட்ரிக்ஸ் ஒன் ஆஃப் த விஷுவலைசேஷன் தான். அதில் இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா சிட்ரிக்ஸ்லேயே நீங்கள் வேலைக்கு போகலாம். டேட்டா சென்டர். இப்போ நம்ம ஒரு மொபைலில் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ போய் சேவ் ஆகிற இடம் அந்த டேட்டா சென்டர். டேட்டா சென்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். இந்த ஸ்டோரேஜை பார்த்துக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த டேட்டா சென்டரில் சர்வர்ஸ் அப்புறம் வந்து டிவைசஸ் அப்படி இருக்கும், அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது இந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த டேட்டா சென்டரில் உள்ள டிவைசஸில் கனெக்ஷன்ஸ் பார்க்குறவர் யாருன்னா அந்த டேட்டா சென்டர் இன்ஜினியர். அந்த டேட்டா சென்டரில் உள்ள ஃபிசிக்கல் எல்லா கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணுறவர் யாருன்னா இந்த டெக்னீஷியன், டேட்டா சென்டர் டெக்னீஷியன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணணும், அந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும், அப்புறம் அந்த டெக்னாலஜியை நம்ம அந்த டெக்னாலஜி மூலமாக இன்டர்வியூ பண்ணணும். இதுதான் நம்மளோட இந்த வீடியோட மோட்டோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒன்று பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஐடி ட்ரெயினியாக போவீங்க ஃப்ரெஷராக. தென் 1 இயர் 2 இயர் கழிச்சு ஐடி அசோசியேட் ஆவீங்க. 3 இயர்ஸ் கழிச்சு ஐடி இன்ஜினியர், ஐடி அனலிஸ்ட் ஆவீங்க. 5 இயர்ஸ் கழிச்சு ஐடி டீம் லீடாக மாறுவீங்க. 6 to 8 இயர்ஸ் கழிச்சு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம். 8 to 10 மேனேஜர் ஆகலாம். இப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி உள்ளே நீங்கள் ஃப்ரெஷராக நுழைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஐடி கம்பெனியில் ஃபியூச்சர், லைஃப் ஃபியூச்சர் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட மோட்டோ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். அதுக்கு முத நம்மளை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம், வேலை தேடலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ள முதல் பட்சம். ஸோ வேலை தேடுறதுக்கு நம்ம டெக்னாலஜியில் நம்ம நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட மோட்டோவே உங்களுக்கு இந்த ஐடி கம்பெனியில் உள்ள ஜாப்ஸை பற்றியும் என்ன டெக்னாலஜியை பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்னு நினச்சோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு போய் சேர்ந்துக்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.